ஸோ இந்த பீட்ரூட் பச்சடிக்கு என்னென்ன சாமான தேவை இருக்கும்? ஃபஸ்ட் வந்து பீட்ரூட். பீட்ரூட்டோட ஸ்கின் வந்து எடுத்துட்டு கிரேட் பண்ணணும். ஒரு கப்பு தேங்காய், கிரேட்டட் தேங்காய், கடுகு, மிளகாய், அப்புறம் 1 கப் தயிர். இங்க பாருங்க, இந்த பீட்ரூட் வந்து கிரேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு நாங்க குக் பண்ண போறோம். அப்புறம் மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகு, கொஞ்சம் தண்ணி, இங்க பார்க்கலாம் மிக்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு இன்னும் 2 to 3 seconds திருப்பி மிக்சி ஆன் பண்ணு. கடுகு போட்டு திருப்பி மிக்சியில கிரைண்ட் பண்ணு. பாருங்க, இது பவுல் ஆயிட்டு. இப்போ வந்து செக் பண்ணலாம் நல்லா பாயிலா இருக்காங்க இல்லையா. பீட்ரூட் கேஸ் கொஞ்சம் சிம்ல போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் பாயிலுக்கு. உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்ப இந்த மிக்சியில கிரைண்ட் பண்ண அந்த மிக்சர் நம்ம வந்து இந்த பீட்ரூட் பீட்ரூட்ல பூர் பண்ண. பாருங்க, மிக்சர் எப்படி வந்திருக்காங்க பாருங்க. ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ் பீட்ரூட், கோகோனட் மிக்ஸ், அடுத்த ஸ்டெப் வறுவலுக்கு பாயில் ஆயிடுச்சு. பாயில் எடுத்துட்டு
அப்புறம் இந்த பீட்ரூட்ல குக்ட் பீட்ரூட்ல தயிர் நல்லபடியா ஸ்டார் பண்ணுங்க கடுகு கருவேப்பிலை மிளகு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் நம்மளோட ஈஸியான வேல பண்ணது பீட்ரூட் பச்சடி குட் நியூட்ரியன்ட் கம்போனன்ட் இன் இட் அண்ட் இட் இஸ் ஹெல்தி வைல் ஈட்டிங் வித் ரைஸ் ஆர் வைல் ஈட்டிங் வித் சப்பாத்தி We can use this beetroot pachadi. Thanks for watching.